ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 இயர் பிஃபோர் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அதாவது என்னென்னா, ஒரு 2022 ஒரு புக்கு வந்து வாங்கினேன். ஸோ அது ஒரு கிரீக் புக் ஆக்சுவலி. அந்த புக்கோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்முடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பேர் முழுமையான ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்கில் நான், அது வந்து வேறுபட்ட ஒரு மொழி, கிரீக் மொழி, அதனால் ஒரு கிரீக் ஒரு பிரதர் மூலயமா அவருக்கு தெரிஞ்ச அவர் மொழியை அந்த புத்தகத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் எனக்கு புரிஞ்சது. ஸோ தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. ஸோ அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழில் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக கண்டினியூவாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதே உதாரணம் என்னென்னா, பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மத கோட்பாடு, அந்த காலத்தில் இருந்த ஒரு பீப்புள் ஆக்சுவலி அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைக்கோ சிம்பாலஜியை தான் அதிகமாக யூஸ் பண்ணி, தம்முடைய ரைட் பிரெயினை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க, சில சூட்சமமான ரகசியங்களை அறிஞ்சிருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க கூட. அதாவது இந்த நம்ம ரைட் பிரெயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். உதாரணம், யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞானி ஒருவர், அதாவது எட்கர் காயசி சொல்லுவாங்க. இவர் அவர் வந்து தன்னுடைய டிரான்சண்ட் ஸ்டேட்டில் போய் இருந்து பலவித மறைமனதில் இருக்கக்கூடிய மூழ்கி இருந்து பல உண்மைகளை இந்த உலகத்துக்கு, அதிசய உண்மைகளை சொல்லியிருக்கிறார் கூட. ஸோ அதில் சைக்கோ சிம்பாலஜியை பற்றி ரொம்ப அற்புதமாக கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த புத்தகத்தில் அவரை பற்றி தான நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், இந்த சைக்கோ சிம்பாலஜியை நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல அற்புதங்கள் நமக்கு ஏற்படும். உதாரணம், வலது மூலையில் தான் இந்த ESP ஆற்றல் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் சின்ன ஒரு வார்த்தையாக, நம்ம உடலில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம மனசில் எண்ணும் போது மூளையில் அது பதியுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. உதாரணம், நாம் வந்து கண்ணில் பார்க்குறோம், கண்ணில் பார்த்து அறிவது ஒரு வழி, இன்னொரு வழி காதால் கேட்டு செயல்படுவது ஒரு வழி. இது ரெண்டு வழி இருக்குது. ஆனால் மூன்றாவது ஒரு வழி இருக்குது. என்னென்னா, முதல்ல ரெண்டு வழிகளும் மனிதனுடைய இடது பக்க மூளையில் தான் ஆற்றல் அது ஃபாலோ பண்ணி செயல்படுது. ஆனால் மூன்றாவது ஒரு வழி என்னென்னா, வலது பக்க மூளையை செயல்படுத்துவதுமா, வலது பக்க மூளை அப்படி செயல்படாது. ஒரு பொருளை பார்த்துச்சு அப்படின்னா அதன் தன்மை என்ன, அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அதற்கு மட்டும்தான் தெரியும். வலது அந்த பக்க மூளையை நாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படத்தை பார்த்தா போதும், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வெளியில் செயல்படுத்த ஆரம்பிக்கும், உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும். ஸோ இதுதான் வலது பக்க மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல். இந்த வலது பக்க மூளையை பற்றி ரொம்ப அற்புதமான சில முறைகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, உங்களோட இடது பக்க மூளையானது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை படைத்தது. ஆனால் வலது பக்க மூளை பார்த்திங்கன்னா வார்த்தைகளை கேட்காது, அதுக்கு தெரியாது. ஏன்னா வலது பக்க மூளை சின்னங்களை, அந்த சிம்பிள்ஸை வந்து பார்த்து அதன்படி செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் வலது பக்க மூளை. ஸோ அதுக்கிட்ட அந்த ஆற்றல் இருக்குது. இந்த வலது பக்க மூளையானது வழக்கத்துக்கு மாறுபட்டது, அது மற்றது போல் வந்து செயல்படவே படாது. இது வந்து இந்த தன்மையில் தான் வலது பக்க மூளையானது உணர்ந்து அதற்கேற்ற முறையில் அது செயல்படுத்தி அதை இயக்கணும் அப்படின்னா அசாதாரணமான தன்மைகளை, சகல விதமான அற்புதங்களை நம்மளால் நிகழ்த்த முடியும். ஆற்றலை கொண்டு மறைமனதை சாதாரணமானவர்கள் யாருமே அதனிடம் நெருங்க முடியாது. ஆனால் அதை பற்றி நல்லா தெரிஞ்சு உணர்ந்து அதுக்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா பலவித ஆற்றல்களை நாம் வெளிப்படுத்த முடியும். இது மறை மனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மறைமனதை என்ன சொல்லுவாங்கன்னா, அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சாதாரணமாக நம்முடைய யோகத்தில் என்ன சொல்லுவாங்க, சூட்சமாக சொல்லக்கூடிய இப்போ ஆத்ம விசாரம், நீ உன்னையே நீ அறிய நான் யார் அப்படின்னு கேள்வியெலாம் கேட்கலாம். ஸோ பிரகஞ்ஞை, அதாவது பிரகஞானம், பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா, பிரம்மம், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுடைய ப்ராசஸ் இது தான். ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ரைட் பிரெயின் அந்த ப்ராக்டிஸை யாரெல்லாம் செய்கிறாங்கன்னா, மிஸ்டிசம் பண்ணுறவங்க, அக்கல்டிசம் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கையில் இருக்கிறவங்க, நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, மேஜிக் பண்ணுறவங்க, மிராக்கிள்ஸ் பண்ணுறவங்க, சைக்கோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கிறிஸ்டல்ஸ் கேசிங் யூஸ் பண்ணுறவங்க, மென்டல் டெலிபதி, அது மட்டும் இல்லாமல் சைக்கி ஃபினாமினா யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோரும் இந்த கான்ஷியஸ் மை ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அது வேலை செய்யும். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற முழு பதிவு, நான் படித்த அந்த புத்தகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் வந்து யூடியூப்பில் பதிவிடலாம் அப்படின்னு
யோசனை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அடிப்படையாக நிறைய எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும். நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வந்து பதிவாக உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கும், இது நடக்கணும் அது நடக்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த சிம்பிள்ஸை பார்த்து அது நடந்ததுன்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அது வந்து உள்ளே பதிவாயிடும். ஸோ பார்த்த உடனே அது உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஒரு சைக்கோ சிம்பாலஜி என்னென்னா, ஸோ நான் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்க போது இன்னொரு விஷயம், இந்த பதிவு இந்த மாதிரி இந்த குறியீடுகள் இதெல்லாம் வந்து எந்த ஒரு யூடியூப் வலைதளத்துலேயும் இன்டர்நெட்லேயும் எதுவும் இருக்காது. ஏன்னா இது வேறுபட்ட ஒரு மொழி. ஸோ அதனால் அந்த மொழி சம்மந்தப்பட்ட பதிவுகளில் வேணால் இருக்கும் தவிர ஆங்கிலம் அந்த தமிழ் இருக்க ஹிந்தி இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. வேறுபட்ட மொழிகளில் இருக்க வாய்ப்பு இல்லை. வேறு வேறு பலரப்பட்ட மட்டும் நிறைய மொழிகள் இருக்கும்ல. ஸோ ஹீப்ரூஸ், கிரீக் அவங்களில் இருக்கக்கூடிய மொழிகளில் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தா அந்த சிம்பிள்ஸ் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். பட் அது இருக்கான்னு தெரியல, நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. பட் இந்த புத்தகத்தை சொல்லப்பட்ட பல அற்புதங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் சைக்கோ சிம்பாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, உங்கள் வலது மூளையை இதை நீங்கள் பார்க்க பார்க்க வலது மூளை செயல்படத்தா ஸ்டார்ட் ஆகும். வலது மூளை செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஆக்ஷனில் ஈடுபட ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாக வர வைக்க ஆரம்பிக்கும். எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம உடம்பில் நம்மக்கிட்ட அதிகமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோ, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் வருதா நெகட்டிவ் தாட்ஸ் வருதா அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய எண்ணங்களில் மேக்ஸிமம் ஒரு 90% நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வரும். ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றது கஷ்டம். ஸோ இங்கே இந்த ஒரு குறியீடை பார்க்கும்போது உங்களுக்கு வலது மூளை செயல்பட்டு நல்ல எண்ணங்கள் மட்டுமே நமக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். உதாரணம், உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்கள்லேருந்து முழு விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை மனசில் அப்படியே பதியணும். மனத்திரையில் நீங்கள் உங்கள் கையில் அப்படியே கையில் வச்சுட்டு பார்க்குற மாதிரி நீங்கள் அதை பார்க்கணும். உங்கள் கையில் இப்போ இந்த சிம்பிள் உங்கள் உள்ளங்கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு மனங்களில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னா, எவ்ரி டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த சைக்கோ சிம்பாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிம்பிளை மனத்திரையில் பார்த்து 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 பழக 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 முதல்ல உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, மனம் சாந்தி பெறும். நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருவோம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் உங்ககிட்ட நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தானாகவே வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பேசும்போது தைரியம் தானாகவே வரும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாகவும் தைரியமாகவும் கை கொள்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. அப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அது நீங்களே யோசிப்பீங்க, அப்போ எனக்குள்ளே எப்படி என்ன ஆச்சு, ஏன் அமைதியாச்சு அப்படின்லாம் நீங்களே யோசிப்பீங்க. அது தானாகவே வர ஆரம்பிச்சிடும். ஒரே விஷயந்தான், நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கணும். எவ்வளோ நேரம், ஒரு 20 minutes நான்ஸ்டாப்பாக ஏதாவது வாலில் ஒட்டிடுங்க. நீங்கள் பெட்ரூமில் படுக்கிறீங்கன்னா பெட்டுக்கு மேலே வால் இருக்கும், அதில் உங்களை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு திரும்பி அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 10 minutes பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. ரெண்டாவது 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆஃபன் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் போதும். ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது பண்ணி முடிச்சுட்டு படுத்து தூங்கிடணும். சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் தூக்கம் வரலையே, கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலான்னு தயவு செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. இந்த மொபைல் பார்க்குறது, புக்ஸு படிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. இதை பண்ணனா தூங்கிடணும். அப்போ உங்கள் மனசு ஆழ்மனம் உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகுனா, மனசு சீர்பட ஆரம்பிக்கும். மனசை அமைதிப்படுத்தி மனசை சரிப்படுத்தும். நீங்கள் அதிகாலையில் எழுந்த ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து மனம் வந்து அமைதி நிலையில் இருக்கிறத நல்லா உணர்வீங்க. தினமும் அமைதி நிலை. ஏன்னா இந்த சைக்கோ சிம்பாலஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஒரு சிம்பிளை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம உள்ள டெப்த்துக்குள்ளே போக போக என்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலும் நம்ம மனசு அமைதி நிலையில் இல்லாமல் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறது கூடாத காரியம். அதுக்கு இந்த சிம்பிளை முதல்ல யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோன்னா மனம் அமைதியாகிடும். பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு தினமும் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க.
அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுவீங்க, எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாசிட்டிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட அமைவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுக்குள்ளேருந்து அது பாசிட்டிவாக வரும். தாட் ப்ராசஸ் என்ன ஆகும்னா, அடிக்கடி உங்களை தொந்தரவு படுத்துக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அந்த பெயின் கொடுக்காது. ஸோ அது வராது, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ நாள் அப்படின்னா மனசில் பதியிற வரைக்கும். அதாவது இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்க்க பார்க்க திடீர்னு ஒரு நாள் அது வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அது எப்போ பதியின்னு சொல்ல முடியாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, தொடர்ந்து ஒரு 8 நாள் எனக்கு ஒன்றும் பதியலை, 8 நாள் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஒரு 12 நாள் 12 நாள் முடிஞ்ச பிறகு 13 நாள் வந்து எனக்கு ஏதோ மனசில் பதிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ பதிஞ்ச பிறகு தான் எனக்கு வந்து அந்த மனநிலையெல்லாம் தானாகவே மாற ஆரம்பிச்சு. நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, நான் இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் அது இது எதுவுமே பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து தானாகவே வந்து மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வழியை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதை நீங்கள் உணர்ந்து இதை பார்க்கும்போதே மனசுக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் தானாக வரப்போகுது. நீங்கள் ஜஸ்ட் மனசில் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து வச்சாலே போதும், தைரியத்தை கொண்டு வந்து வச்சாலே போதும், ப்ளஸ் நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு வச்சா போதும், அவ்வளோதான். அதை ஒரு தடவை வச்சுட்டு விட்டுறணும். ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ்ஸாக நீங்கள் அந்த சிம்பிளை பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்காக ரைட் பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றி தரும் இந்த குறியீடு. இனி வரப்போகிற ஒவ்வொரு பதிவும் நாம் தொடர்ந்து சைக்கோசிம்பாலஜி பார்ப்போம். பல அற்புதங்கள் நிகழக்கூடிய பல குறியீடுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வண்ணமாக பார்த்துட்டே வரலாம். ஸோ முதல்ல உங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை இந்த சைக்கோசிம்பாலஜியை பார்த்து பயன்படுத்துங்க. இதை பேகன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, மறைஞானிகள் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த அக்கல்டிசம் பயன்படுத்துகிறவங்க, மிஸ்டிசம் பயன்படுத்துகிறவங்க, நிறைய இதில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இந்த குறியீடை பயன்படுத்தி, அவங்க முக்கியமாக யூதர்கள் அதிகமாக இந்த குறியீடை பயன்படுத்தியிருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை உணர்ந்திருக்கிறாங்க கூட. ஸோ முயற்சி செய்து பாருங்கள் நீங்களும். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு என்ன விதமான சைக்கோசிம்பாலஜி சிம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கான அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சைக்கோசிம்பாலஜி அந்த அதில் புக்கில் இருந்தது அப்படின்னா நான் அந்த பதிவையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எண்ணங்கள் என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறணும் எப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, எது சம்மந்தமாக வேணும்னு சொன்னீங்கன்னா நான் படித்தது அது விஷயத்த உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுவேன். ஸோ மிக்க நன்றி. மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைக்கோ சிம்பிள் உங்கள் வலது மூளையை பதிய பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ பதியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு இப்போ சொன்னது சாதாரண விஷயந்தான், கம்மியான விஷயந்தான், ஆனால் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் அனைவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் கூட. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நாள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வே அற்புதமாக மாறும் கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு சைக்கோசிம்பாலஜியோட பார்க்கலாம். நன்றி. இதான் முதல் வீடியோ. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வீடியோஸ் சப்போஸ் நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா, என்னுடைய பிளேலிஸ்டில் சைக்கோசிம்பாலஜின்னு இருக்கும். ஸோ அதில் போய் எல்லா சைக்கோசிம்பாலஜி வீடியோவும் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ரெகுலராக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் பல விதமான சைக்கோசிம்பாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும், ESP ஆக்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. மறக்காமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட. உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் அற்புதமான சின்னங்கள். நன்றி.